Hi guys, welcome to our sticky notes. In this video we will discuss about objective types. So main TRP question. So previous TRP question 2012 and 2017 in the rendu question paper main topic structural analysis and then structure of strength of material and structural analysis 20 question and strength of material adula vandu problem solving irukla so adu mari da na kuduthirukken chuma one word alla kudukala full explanation oda problem solving kuduthirukken so first question a propped cantilever beam of span L and constant plastic moment capacity MP carries a concentrated load at mid span then load at collapse load sorry collapse will be கேட்டிருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா அந்த ப்ராப்டு கேண்டிலிவர் ஸோ ப்ராப்டு கேண்டிலிவர் ஸ்பேன் அதோட ஸ்பேன் வந்து எல்னு சொல்லியாச்சு அண்ட் தென் பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி எம்பி கேரிஸ் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் மிட் ஸ்பேன் ஸோ உங்களோட கான்சன்ட்ரேட்டட் லோட் வந்து மிட் ஸ்பேன்ல ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ மிட் ஸ்பேன்ல ஆக்ட் ஆகும் போது இது ஃபிக்ஸட் இது வந்து ஹிஞ்சு அப்போ இங்கே வந்து எம்பி டீட்டா இதோட ஆங்கிள் பார்க்கும்போது இங்கே டீட்டா இங்கே டீட்டா இருக்கும் அண்ட் தென் ஹியர் எம்பி டீட்டா ஹியர் எம்பி 2 தீட்டா தட் மீன்ஸ் இங்கே ஒரு தீட்டா இங்கே ஒரு தீட்டா இருக்குல்ல ஸோ தீட்டா பிளஸ் தீட்டா ஸோ இது வந்து ப்ராப்டுனால ஹிஞ்சு ஸோ இங்கே வந்து ஜீரோ தான் வரும் பிளாஸ்டிக் மூமெண்ட் இருக்காது ஓகேவா ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஒர்க் டன் ஓகே ஸோ இன்டர்னல் ஒர்க் டன்னா எம்பி தீட்டா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கணும் இங்கே ஒரு எம்பி தீட்டா இது வந்து ஆல்ரெடி 2 எம்பி தீட்டா ஸோ இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஒர்க் டவுன்னா நமக்கு லோடு ஆக்ட் ஆகுதுல்ல ஸோ டபுள்யூ சப் டபுள்யூ அண்ட் தென் இந்த இது இந்த டெல்லோட வேல்யூ ஓகேவா எவ்வளோ டிஸ்டன்ஸில் டெல் இருக்குதுன்னு இந்த டெல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த எல் பை டூ இருக்குல்ல என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் என்ன டிஸ்டன்ஸ் டிவைடட் என்ன டிஸ்டன்ஸ் இன்டூ டீட்டா ஸோ டபுள்யூ எல் பை டூ இன்டூ டீட்டா ஸோ இங்கே இந்த டெல் வேணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அது வரும் ஓகேவா டபுள்யூ இன்டூ எல் பை டூ இன்டூ டீட்டா ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அண்ட் இன்டர்னல் ஒர்க் டன் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன் எனக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொலாப்ஸ் லோட் தான் கேட்டிருக்காங்க ஸோ டபுள்யூ கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஸோ 6 MP டிவைட் பை எல் இந்த கொஸ்டின் வந்து நிறையா கொஷின் பேப்பரில் வரும் டிஆர்பி கொஷின் மட்டும் இல்லை ஸோ நிறைய அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இது மாதிரி கேட்குறாங்க ஸோ அது இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஃபிக்ஸடில் மூமெண்ட் வரதுனால இங்கே எம்பி கொடுத்துருக்கேன் இங்கே ஹிஞ்சிட மூமெண்ட் வராது ஸோ அதனால் இங்கே ஜீரோ கொடுத்துருக்கேன் சப்போஸ் இந்த டீட்டா வேல்யூ மிட் பாயிண்டில் கொடுத்துருக்கனால தான் இந்த இடத்துல டீட்டா இங்கே இருக்குது டீட்டா சப்போஸ் அது மிட் பாயிண்ட்டில் இல்லாமல் எசென்ட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா இந்த டீட்டா வேல்யூ வந்து மாறும் சரியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராப்ளம் போடணும் அண்ட் தென் செகண்ட் ஒன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேக்டர் ஃபார் மெம்பர் ஏஇ அண்ட் ஏசி ஆஃப் த பாக்ஸ் செக்ஷன் ஆர் ஆக்சுவலாக இதில் எதுவுமே இல்லை இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க இது இந்த டயக்ராம் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி ஏஇ அண்ட் ஏசியோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க ஸோ ஏஇ மெம்பர் என்ன இருக்குது இது ஏஇ மெம்பர் அண்ட் தென் ஏசி மெம்பர் வந்து இங்கே இருக்குது ஸோ ஏசியில் வந்து 2i கொடுத்துருக்காங்க ஏஇயில் ஐ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஸோ இதோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் நார்மலாக நமக்கு வந்து ஃபிக்ஸட் இருந்துச்சுன்னா 4EI/L இருக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் இருந்துச்சுன்னா 3EI/L இருக்கும் அண்ட் தென் கண்டினியூஸாக இருந்தாலும் 4EI/L ஸோ இப்போ இந்த ஏசின்றது இது வந்து கண்டினியூஸில் தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உன்னோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா 4EI/L கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ 4EI/Lஓட வேல்யூவும் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஏசி ஏசிக்கு வந்து என்னன்னா அதே சேம் கண்டினியூஸில் தான் ஏயும் கண்டினியூஸாக தான் இருக்குது ஏசியும் கண்டினியூஸாக தான் இருக்குது ஸோ ஏஇயில் என்ன இருக்கு சாரி ஏசியில் என்னென்னா ஃபார்முலா 4EI/L இங்கே ஏன் 8 போட்டிருக்கேன்னா இங்கே 2i இருக்குது ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 8EI/L இருக்கும் ஓகேவா ஸோ எல்லோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 5 ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் எனக்கு சரியா ஸோ 4EI/2.5 + 8EI/5 இதை ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் எனக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வேணும்னா என்னோட வேல்யூ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார் ஏஇக்கு வேணும்னா இந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் போது கிடைக்கிற வேல்யூ தான் எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சேம் திங் ஹியர் ஸோ இதோட ஏசியோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இதோட டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணி அதோட கிடைக்கிற ரேஷியோ தான் எனக்கு வந்து என்னதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் ஏசி ஸோ அது மாதிரி கிடைச்ச ஆன்சர் தான் ஏஇக்கும் 0.5 தான் அண்ட் தென் ஏசிக்கும் 0.5 தான் ஓகேவா ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான் இதில் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க மேபி இதுக்கு எப்படி கொடுத்தாலும் ஃபிக்ஸ்டாக கொடுத்தாலும் இல்லை கண்டினியூஸ் பீமாக கொடுத்தாலும் இது பாக்ஸ் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா
So, எப்படி கொடுத்தாலும் ஃபார்முலா இதுதான் நமக்கு ஃபிக்ஸடுக்கு 4ei by l and கண்டினியூஸ்க்கு 4ei by l and then உங்களுக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்துச்சுன்னா 3ei by l ஓகேவா சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுனா போதும் நம்ம ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அட் பி ஆஃப் மெம்பர் பிசி ஃபார் த ஃப்ரேம் ஆக்சுவலா இது வந்து குவெஸ்சன்ல கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ரேமை அந்த ஃப்ரேமுக்கு பிசி மெம்பருக்கு என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் என்னோட ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் நமக்கு நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆக்சுவலாக இதில் எந்த டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டும் கொடுக்கவே இல்லை தட் மீன்ஸ் டிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் உங்களோட செட்டில்மெண்ட்டை அது எதுவுமே கொடுக்கல ஸ்வே பாயிண்ட் எதுவுமே இங்கே கொடுக்கல அப்போ வந்து என்னோட டெல் வேல்யூ கண்டிப்பாக ஜீரோன்னு தான் இருக்கும் ஸோ இங்கே ஹியர் இந்த டிஸ்டன்ஸ் ஃபோர் ஸோ இதையும் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிமெண்ட்ரிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க அதனால ஹியர் த டிஸ்டன்ஸ் இஸ் 4 meters ஓகேவா அப்போ என்னோட ஃபார்முலா என்ன இருக்கும் பிசிக்கு எடுத்தால் ஃபார்முலா எம்எஃப் பிசி பிளஸ் 2ei பை எல் 2θb பிளஸ் θc என்னோட டெல் வேல்யூ ஜீரோ ஏன்னா எந்த செட்டில்மெண்ட்டும் இல்லை ஸ்வேவும் கிடையாது ஸோ என்ன ஆகும் ஜீரோ ஆகிடும் அப்போ என்னோட ஃபார்முலா இதுதான் ஸோ எம்எஃப் பிசி இங்கே என்ன இருக்குது யூடிஎல் இருக்குது அப்போ எம்எஃப் பிசிக்கு ஃபார்முலா என்ன டபிள்யூஎல் ஸ்கொயர் டிவைட் பை 2 மைனஸ் டபிள்யூஎல் ஸ்கொயர் டபிள்யூக்கு 30 அண்ட் எல்லுக்கு 4 meters அண்ட் டிவைட் பை 2 போட்டால் எனக்கு என்ன வருதுன்னா -40 வருது ஓகேவா ஸோ 2L இந்த எல்லுக்கு வந்து 4 கொடுத்துருக்க அண்ட் θb அண்ட் θc ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களோட ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் அட் த அவுட் சைட் ரேடியஸ் அண்ட் ஈக்குவல் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்கர் அட் த அவுட் சைட் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட டார்ஷன் ஃபார்முலா எடுத்துக்க நார்மலாக டார்ஷன் ஃபார்முலாலாம் எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பை பை 16 இன்டூ டி டிவைடட் சாரி டவு இன்டூ டி கியூப் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல வர சாலிடு டார்ஷன் ஃபார்முலா இது ஓகேவா அண்ட் தென் இதில் டவு மேக்ஸ் வேணும்னா இந்த டவு மட்டும் எடுத்துச்சு ரிமைனிங் எல்லாம் நான் வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறேன் ஸோ இப்போ என்னோட ஃபார்முலா இப்படி இருக்கும் ஓகேவா அண்ட் தென் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் அவுட் சைட் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவுட் சைட் ரேடியஸ்னால் இந்த டி கியூப் இருக்குல்ல நான் ரேடியஸில் தான் அவங்க ஆப்ஷனில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2r அப்போ டி கியூப் இஸ் ஈக்குவல் டு 2r³ ஸோ அப்போ என்ன ஒரு 8r³ வரும் ஸோ 8r³ 8 இந்த 16 கேன்சல் ஆகிடுச்சா ரிமைனிங் டவு மேக்ஸ் இந்த ஆன்சர் உங்களோட ஆப்ஷனில் இருக்கும் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அட் 6 meters த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக என்னன்னா இந்த டயக்ராம் அவங்க குவெஸ்சனில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த குவெஸ்சனில் கொடுத்துருக்கப்ப இதில் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக நீங்கள் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறது வேறு ஸோ உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறது வேறு ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க ஸோ இவங்களே இதோட ஆர்டினேட்ஸ் வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு ரொம்ப ஈஸி இது பாயிண்ட் லோடாக இருக்கிறதுனால இந்த லோடு இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அதே மாதிரி இந்த லோடு இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் 200 × 3.6 பிளஸ் 100 × 2.4 போட்டால் உன்னோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடைச்சது இது பாயிண்ட் லோடாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க சப்போஸ் உங்களுக்கு யூடிஎலாக இருந்துச்சுன்னா நான் வந்து இன்டென்சிட்டி அதோட ஏரியாவை தான் நான் மல்டிப்ளை பண்ண முடியும் யூடிஎலாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் லோடாக இருக்கனால டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா அது ரொம்ப ஈஸி தான் 200 × 3.6 100 × 2.4 போட்டு ஆன்சர் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் The final moment at the end A in a beam AB due to rotation θa θb and downward settlement of support at B is given by actually avanga enna kuduthirundanga nariya option kuduthirundanga so indha option la enakku correct enna sollirukanga downward settlement a irukku so idhula vandu nda final moment at nda nu dhaan kekkranga appa mab dhaan mab ku oru slope deflection equation idana நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி அதில் டெல் செட்டில்மெண்ட் இல்லாதனால அதை நான் ஜீரோ போட்டேன் செட்டில்மெண்ட் இருக்குதுன்னா -3δ டிவைட் பை எல் இது ஜஸ்ட் ஃபார்ம்ல தான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஃபார்ம்ல தான் டைரெக்டாக அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்ச்சஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் நமக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாலே வந்துடும் ஆக்சுவலாக என்னென்னா இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிங்க இது ஹைபோட்டனஸில் இருக்குது சரியா ஸோ இது ஹைபோட்டனஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் என்ன ஆர் ஸ்கொயர்னு எடுத்துப்போம்ல ஆர் ஸ்கொயர் இது எக்ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது எக்ஸ்கொயர் இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணால் இந்த இந்த ரேடியஸ் என்னது ஆர் தான் ஸோ இந்த ஆர்லேருந்து நான் என்ன மைனஸ் பண்ணணுன்னா வைசியை நான் மைனஸ் ஆர்லேருந்து வைசியை மைனஸ் பண்ணிட்டா இது வரைக்கும் தான் கிடைக்கும் அப்போ ப்ளஸ்
plus y oda value na add panni inda value la na eduthukuren seriya ena direct ah enak inda value theriyadunala r la irundhu yc minus panni adukapram plus y ah na multiply panirken so idu or single term inda distance da na ivlo thuram potirken seriya whole square idu pythagoras theorem mulama pota so circular arch following equation kadachirudhu so inda idu unga option la irukum adu eduthu pick panikalam and then next month the degree of redundancy of structure ஆக்சுவலாக இதில் இந்த பீம் கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப ஈஸி தான் நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை எக்ஸ்டர்னல் இப்போ ஃபிக்ஸட்னு பார்த்தா நமக்கு எத்தனை இருக்கும் 3 இருக்கும் அண்ட் தென் இது வந்து ஹிஞ்சில் இருக்குது ஓகேவா ஸோ இட் மீன்ஸ் ரோலராக இருக்குது ஸோ வந்து டோட்டலாக வந்து 5 இருக்குது ஸோ 5 - 3 - 2 இது ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த நெக்ஸ்ட் வந்து டூ ஹிஞ்சிடு செமி சர்க்குலர் ஆர்ச் ஆஃப் ரேடியஸ் ஆர் கேரிஸ் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோட் டபிள்யூ அட் த கிரவுண்ட் ஓகே ஹரிசாண்டல் த்ரஸ்ட் அட் ஈச் சப்போர்ட் இஸ் கிவன் பை அஷூம் இஐ கான்ஸ்டன்ட் இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து நான் டிரைவ் பண்ணி போடணும் ஸோ அதனால அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டூ இன்ச் செமி சர்க்கிள் ஆர்ச் கேட்டிருக்காங்க கரெக்டா இதில் கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் த கிரவுன் அட் த கிரவுன் மீன்ஸ் அந்த மிடில் பாயிண்ட்ல ஸோ ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் அட் ஈச் சப்போர்ட் இஸ் கிவன் பை ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதோட வேல்யூ இதோட ஆன்சர் என்னன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை பை தான் ஸோ இது வந்து செமி சர்க்குலர் ஆர்ச்சுக்கு நான் இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் பேரபோலிக் ஆர்ச்சுக்கும் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது டிரைவ் பண்ணி வரதுனால நான் ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் மக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த கண்டிஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்க கொஷினுக்கு ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைட் பை பை இப்போ செமி சர்க்குலர் ஆர்ச்சில் கான்சன்ட்ரேட்டட் லோடில் எந்த ஆங்கிளில் எங்கள் க்ரௌனில் இதில் எந்த க்ரௌனில் வேணால் கொடுக்கும் போது டபிள்யூ பை பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ க்ரௌனில் இருக்கும் போது அது வந்து நான் இது ஈக்குவல் டு 1 ஆகிடும் சரியா ஸோ ஒன் அந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து இட் மீன்ஸ் 45 வைக்கலாம் இட் மீன்ஸ் 90 அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காஸ் ஆல்ஃபா வேல்யூ 1 வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளில் வரும் கண்டிப்பாக க்ரௌனில் இருக்கும்போது அதனால் டபிள்யூ பை பை ஆகிடும் ஸோ யூடிஎல் என்டையர் ஸ்பேனில் இருந்துச்சுன்னா அது செமி சர்க்குலரில் என்டையர் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா 4/3 டபிள்யூ ஆர் டிவைட் பை பை சப்போஸ் ஹாஃப் ஸ்பேனில் மட்டும் இருந்துச்சுன்னா 2/3 டபிள்யூ ஆர் பை இது வந்து செமி சர்க்குலருக்கு மட்டும்தான் சப்போஸ் இது பேரபோலிக் ஆர்ச்சாக இருந்து என்னோட லோட் வந்து க்ரௌனில் ஆக்ட் ஆச்சுன்னா 25 WL டிவைட் பை 128 H யூடிஎல் என்டையர் செக்ஷனுக்கு யூடிஎலாக இருந்துச்சுன்னா WL ஸ்கொயர் டிவைட் பை 8 இந்த வேல்யூ எல்லாமே ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் வேல்யூ தான் ஓகேவா ஸோ மற்ற வேல்யூஸ்லாம் இல்லை ஹெச்சோட வேல்யூஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் சரியா ஸோ உங்களோட இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மேபி கேட்டால் இதில் நீங்கள் இந்த ஃபார்முலாஸை படித்தா கண்டிப்பாக இதை இது பண்ணிடலாம் ஓகே அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார் ஏ பீம் எலமெண்ட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்கும் ஒரு மெயின் சிமிலாரிட்டி என்னன்னா த ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் ஆக்சுவலாக ஃப்ளெக்சிபிலிட்டியோட இன்வர்ஸ் தான் ஸ்டிஃப்னஸ் ஸ்டிஃப்னஸோட இன்வர்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ இப்போ என்னன்னா இதோட எனக்கு இன்வர்ஸ் வேணும்னா நான் என்ன ஏ இன்வர்ஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த 2x2 வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இந்த கிராஸை வந்து மாற்றி போட்டுவோம் 9-6 இங்கே இருக்கிற பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ஜஸ்ட் மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம் கரெக்டாக அதே தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன் 9 இந்த இடத்துல போட்டு 6 அப்படி மாற்றிருக்கேன் அண்ட் தென் இதோட மாடுலஸ் எடுத்து பாருங்கள் ஸோ 6 9 45 வரும் இது 4 9 6 எவ்வளோ வரும் 9 6 இட்ஸ் வேல்யூ இது பண்ணிக்கோங்க அந்த இதில் இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வந்துச்சுமோ அதான் இது வந்து 54 வருமா அண்ட் தென் இது 2 அப்போ 54 - 4 வரும் ஸோ வேல்யூ வந்து 50 வரும் ஸோ அதுக்காக தான் இதை நான் இது இப்படி கொடுத்துருக்கேன் சரியா இதோட அட்ஜாயின் தான் ஸோ இந்த ஜஸ்ட் 1 ஃபார்முலா தான் ஃபார்முலா கூட கிடையாது அது நீங்கள் ஃபார்முலா போடணும்னு கிடையாது மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டா இந்த வேல்யூ தெரியும் ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலே நமக்கு மாற்றி நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டுடலாம் அதுதான் இது ஃப்ளெக்சிபிலிட்டி கேட்டிருந்தாலும் நீ இப்படி தான் போடணும் ஸ்டிஃப்னஸ் கிடையாது ரெண்டுமே வந்து ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் தான் ஓகே அந்த நெக்ஸ்ட் வந்து கேண்டிலீவர் ஆஃப் ஸ்பேன் எல் கேரிஸ் எ லோட் டபிள்யூ அட் த ஃப்ரீ எண்ட் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த பீம் இஸ் கிவன் பை ஆக்சுவலாக ஒரு கேண்டிலீவர்னு சொல்லிட்டு கேண்டிலீவர் ஸோ அந்த கேண்டிலீவர் பீம் போட்டிருக்கேன் அண்ட் தென் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எல்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் கேரிஸ் எ லோட் டபிள்யூ அட் ஃப்ரீ எண்டில் லோட் கேரி ஆகுது பாயிண்ட் லோட் கேரி ஆகுது இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பீம் கேட்குறாங்க ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை இந்த டபிள்யூ இருக்குது இதுக்கு மொமெண்ட் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணும் டபிள்யூ இன்ட்டு எல் ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா மொமெண்ட் கிடைக்கும் டபிள்யூ இன்ட்டு எல் தானே இது இதோட மொமெண்ட்டு அப்போ இது ஆக்சுவலாக எம்ஐஇஐ டயக்ராம் கான்ஜுகேட் பீம்லலாம் பண்ணுவோம்ல ஸோ எம்ஐஇஐ டயக்ராம் நான் இங்கே கொடுக்குறேன் ஸோ எம்ஐஇஐ டயக்ராம் நான் கொடுக்கும் போது எம்மோட வேல்யூ என்ன ஆகுது எல் வேல்யூ ஏன்னா பிகாஸ்
என்ன பண்ணுறேன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு யூனிட் லோட் வந்து ஒன்னுன்னு கொடுக்குறேன். யூனிட் லோட் வந்து ஒன்னுன்னு கொடுக்கும் போது இங்கே ஒன் ஆகும். அப்போ நான் என்ன ஆகுனா இந்த இடத்துல எல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எல் டிவைடட் பை இஐ. ஸோ இந்த வேல்யூ வரும். ஸோ இதோட நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஹாஃப் இன்டு பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு சிஜி டிஸ்டன்ஸ் போடுவோம். ஸோ ஹாஃப் பியோட வேல்யூ எல், ஹெச்சோட வேல்யூ எல் பை இஐ, அந்த இதோட சிஜி. ஓகேவா? ஸோ இதோட சிஜி கால்குலேட் பண்ணும்போது இப்படி கால்குலேட் பண்ணும்போது 2/3 ஆஃப் எல்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எல் கியூப் டிவைட் பை 3A. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ எப்படி வந்துச்சுன்னா இந்த டயக்ராமில் இருந்து தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஏ யூடிஎல் ஆஃப் லென்த் 8 meters பாசஸ் ஓவர் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் 20 meters ஸ்பேன். இஃப் தேர் இஸ் ஏ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் த லெஃப்ட் குவார்ட்டர் பாயிண்ட், தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஜி ஆஃப் த லோட் அண்ட் சென்டர் ஸ்பேன் வில் பி. ஆக்சுவலாக உங்களோட சிஜி ஆஃப் த லோடுக்கும் சென்டர் ஆஃப் த ஸ்பேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இதுக்கு மெயினாக என்ன நமக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஸ்பேனோட சென்டர் எதுனா இது 10 meters இருக்குது, அண்ட் தென் இது 10 meters இருக்குது, இதுதான் சென்டர் ஆஃப் த ஸ்பேன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னோட சிஜி லோடோட சென்டர்னு பார்க்கும்போது சிஜின்னு பார்க்கும்போது 4 meters. ஆனால் இது எந்த எடுத்தாண்ட பிளேஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க நமக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் த லெஃப்ட் குவார்ட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் குவார்ட்டர் பாயிண்ட்னா 20 குவார்ட்டர் வந்து 5 இருக்குது. அப்போ உங்களோட லெஃப்டில் 5 meters இருக்கும், ரைட்டில் 15 meters இருக்கும், இன்னொரு ஒரு டிவிஷன். ஆனால் இந்த யூடிஎல் வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், எந்த பாயிண்டில் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு இதுதான் கான்செப்ட் தான் இருக்குது. டியூ டு யூடிஎல் ஷார்ட்டர் தென் த ஸ்பேன் அக்கர் வென் த செக்ஷன் டிவைட் த லோட் இன் த சேம் ரேஷியோ ஆஸ் இட் டிவைட் த ஸ்பேன். நம்மளோட சேம் ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம ஸ்பேனையும் டிவைட் பண்ணணும். அது எப்படி நம்ம ஈஸியாக வந்து அந்த ரேஷியோவை ஸ்பிளிட் பண்ணலாம்னா சிம்பிள், இங்கே A1 B1 போட்டுக்கலாம், அண்ட் தென் ஏ இங்கே பின்னு போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் நான் ஸ்பிளிட் பண்ண லெஃப்ட் குவார்ட்டர் அது டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா A1D டிவைடட் பை B1D அது ஒரு ரேஷியோ, அண்ட் தென் AD டிவைடட் பை BD இது ஒரு ரேஷியோ. இப்போ எனக்கு இதில் என்ன வேல்யூ தெரியும், ஏடி பிடி வேல்யூ தெரியும், இது ஒரு 5 இது ஒரு 15. ஓகேவா? ஸோ என்ன இருக்கும், 5 டிவைடட் பை 15. ஸோ 1/3. அப்போ அங்கே எத்தனை பார்ட் இருக்குன்னா 4 parts நான் பிரிக்கலாம். ஸோ 8 meters 4 parts பிரிக்கணும்னா நான் 2 2 பிரிக்கலாம், 2 2 பிரிச்சிருக்கேன். அப்போ ஒரு பார்ட் இங்கே 1/3 தானே இருக்குது, ஒரு பார்ட் 2, இன்னொரு பார்ட்டு 6 இருக்குது. அப்போ அந்த லெஃப்ட் சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை 2 எடுத்திருக்கேன். அப்போ இங்கே தான் எனக்கு என்ன ஆகுது, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா? இங்கே 2 இருக்குது, ரிமைனிங் திங் வந்து இந்த தண்ட 6 இருக்குன்ற மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்னா என்ன குஷின் என்ன கேட்டிருக்காங்க, சிஜி ஆஃப் த லோட் அண்ட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேன். சென்டர் ஆஃப் த ஸ்பேன் எவ்வளோ இருக்குது, இந்த தண்டை தான் 10 meters இருக்குது. ஓகேவா? அப்போ லோட் இதில் வந்து இந்த இதுக்கு 4 meters இருக்குது. அப்போ ஆல்ரெடி 2 போயிடுச்சு இங்கே. அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்டில் ஃபுல்லாக ஸ்பேனில் பார்க்கும்போது 5, அங்கே ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு 5 இருக்குது. அப்போ 2, அப்போ 5 - 2 போட்டால் 3 கிடச்சிரும். அதுதான் உங்களோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஜி ஆஃப் த லோட் அண்ட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேன், அதுதான் 3 meters. ரொம்ப ஈஸி. இந்த க்வெஸ்சனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இது புரியாது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் இதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஷார்ட்டர் தென் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா த செக்ஷன் டிவைட் த லோட் இன் த சேம் ரேஷியோ ஆஸ் இட் இஸ் டிவைட் த ஸ்பேன். ஒன்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுறது. ஓகேவா? ஸோ இது மாதிரியும் போடலாம், இல்லைனா இது மாதிரியும் போடலாம். ஜஸ்ட் இங்கே வந்து நம்பரிங் கொடுத்துருக்கேன், இதை வந்து நான் இங்கே எக்ஸாக எடுத்திருக்கேன். சேம் தான் இங்கே எக்ஸ் 5 எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அண்ட் தென் 15 ரைட் சைடில் 8 - 5 - 8 - x எடுத்திருக்கேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்துடுச்சு எனக்கு. இதை நீங்கள் ரேஷியோலாம் நான் ஸ்பிளிட் பண்ண தேவை சொன்னல, அதெல்லாம் பண்ண தேவையில்ல. என்னோட இந்த இடத்தான எக்ஸோட இதுதானே எக்ஸ்ன்னு எடுத்தேன், 2 கிடைச்சிடும். அப்போ ரிமைனிங் 8 - x 6 கிடைச்சோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்படியும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் சம் வந்து த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அண்டர் ஏ பர்டிகுலர் லோட் மூவிங் அமாங் த செவரல் மூவிங் லோட் ஆன் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அக்கர் வென் தட் பாயிண்ட் லோட் இஸ் பிளேஸ்டு. ஆக்சுவலாக சேம் திங் தான் இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ லாஸ்ட் சம் சொன்னலாம் அதே மாதிரி தான். இதுவும் அட் எ பாயிண்ட் வென் சிஜி ஆஃப் ஆல் லோட் அண்ட் பர்டிகுலர் லோட் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மிட் ஸ்பேன். ஃப்ரம் மிட் ஸ்பேன்லேருந்து நம்ம லோடை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பிரிக்கிறோம். அப்போ தான் அங்கே வந்து அந்த பாயிண்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து அக்கர் ஆகும். அதுதான் இது ஜஸ்ட் லாஜிக்கலாக நம்ம யோசிக்கிறது தான். ஓகே? இது அண்ட் தென்
Next problem, the simply supported bending moment at central hinge of 3 hinged arch is 36 kN meter. The span and rise of hinge are 12 meter and 3 meter respectively. Horizontal thrust ketirukanga. Actually, idhula enna neenga paakkanumna 3 hinged arch. Appa 3 hinged arch na enak 3 hinged arch irukum. And then next vandu avanga enna kuduthirukanga, namma kitta load kudukala, moment kuduthirukanga. And then span 12 meter kuduthanga rise. Appa indha moment ah vandu na load ah convert pannuna, idhu simply supported sonnadanaala enak maximum bending moment formula enadhu WL by 4 is equal to 36. Inga question la kuduthanga L oda length enak theriyum, appa na W calculate pannidalama 12 kN. After that, எனக்கு இந்த VA and VB. இதில் இருந்து நான் VA கேல்குலேட் பண்ணேன். எப்படின்னா VA into 12 is equal to 12 into 6 in போட்டால் என்னோட VA ஓட வேல்யூ கிடைச்சிடலாம். ஸோ இப்போ என்ன கேட்ட எனக்கு ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் தானே எனக்கு வேணும். ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் வேணும்னா என்னோட பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், 6 × 6 மைனஸ் ஹெச் இன்ட்டு 3 ஹரிசாண்டல் லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதை போட்டேன். இதை நான் இப்படி என்னோட சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச்சோட வேல்யூ கிடச்சிரும், 12 kN ஈஸியாக கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஷேப் ஆஃப் த கேபிள் அண்டர் ஹரிசாண்டல் யூடியல் இஸ் பாரபோலிக். ஏன்னா யூடியல்னு வந்தாலே நம்மளோட கேபிள் வந்து எப்படி இருக்குன்னா பாரபோலிக்காக தான் இருக்கும். இது ஜஸ்ட் தியரி க்வெஸ்சன் தான். அண்ட் தென் next one is the cable of span L and central tip D subjected to uniform load W per unit horizontal length, the horizontal component of tension in the cable. Actually, இப்ப இது வந்து போன சமம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹரிசாண்டல் ஹிஞ்சில் போட்டோம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேபிள் சொல்லியிருக்காங்க, ஸ்பேன் எல். ஸோ லோடு ஆக்ட் ஆகுது. உங்களோட சென்ட்ரல் டிப் வந்து வேல்யூ டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம நார்மலாக இதுலேயும் நம்மளோட ஹரிசாண்டல் த்ரெஸ் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன, இதில் வந்து யூடியல் ஃபுல்லாக யூடியல் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், விஏவிபி கேல்குலேட் பண்ணணும். விஏவிபி விஏ எப்படி கேல்குலேட் பண்ணலாம், விஏ இன்ட்டு லென்த் போடலாம். அண்ட் தென் யூடியல் இருக்குது, டபிள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு எல் பை டூ. அப்போ விஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது, வி டபிள்யூஎல் டிவைட் பை டூ கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ஹரிசாண்டல் த்ரெஸ்ட் கொண்டு, அப்போ ஹரிசாண்டல் தான் விஏ இன்ட்டு எல் பை டூ, கரெக்டா? விஏக்கு டபிள்யூஎல் பை டூ. அண்ட் தென் ஹெச் இன்ட்டு டி போட்டிருக்கேன்னா இங்கே யூடியல் இருக்குது. அப்போ வந்து யூடியல் ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம எடுக்கிறோம், டபிள்யூ எல் பை டூ இன்ட்டு டபிள்யூ எல் பை ஃபோர், அதோட சிஜி. ஸோ இதிலேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் என்னோடய வேல்யூவை. இதிலேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎல் ஸ்கொயர் டிவைட் பை 80. இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு மக்கப் பண்ண முடியலனா இது மாதிரி போட்டு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா இது யூடியல் ஃபுல் யூடியல்னு வரும்போது நம்ம கேபிள் ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் டபிள்யூஎல் ஸ்கொயர் டிவைட் பை 80. சப்போஸ் கேபிள் டென்ஷன் கேட்டால் டிஏ வேல்யூனா உங்களோட வி வேல்யூ அண்ட் ஹெச் வேல்யூ இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் உங்களோட கேபிள் டென்ஷனோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். இது கேட்கல, ஜஸ்ட் இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூஎல் ஸ்கொயர் டிவைட் பை 80 இது மாதிரி தான் கேல்குலேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து த மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த செக்ஷன் அட் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக் மொமெண்ட். இது ஒரு ஒன் மார்க் கொஷின் தான், தியரி க்வெஸ்சன். நம்மளோட ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் புக்கில் பிளாஸ்டிக் அனாலிசிஸில் நீங்கள் அந்த இதில் எடுத்து பார்த்தா ஃபுல்லி பிளாஸ்டிக் மூமெண்ட் தான் இருக்கும், சரியா? ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் வந்து 18th க்வெஸ்சன், த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் எ பீம் இஸ் அப். ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் இது சொன்ன மாதிரி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸும் இன்வெர்ஸ் டு ஈச் அதர். ஸோ அதனால் அப்படியே இன்வெர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி நாங்கள் இன்வெர்ஸ் பண்ணியிருக்கோம்னா, இது ஸ்டிஃப்னஸ் கொடுத்துட்டு இது ஸ்டிஃப்னஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதையும் இன்வெர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதான் இந்த வேல்யூ கிடச்சிருக்கேன். இதை அங்கே சொன்ன மாதிரி தான். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ த்ரீ ஹிஞ்சு பாரபோலிக் கார்ட் சப்ஜெக்டட் டு லோட் டபிள்யூ அட் எல் பை ஃபோர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சப்போர்ட். த ரைஸ் ஆஃப் த க்ரோன் இஸ் 4 meter, ஸ்பேன் இஸ் 20 meter. அண்ட் டபிள்யூ இஸ் 80 kN. த ஹரிசாண்டல் இதுலேயும் ஹரிசாண்டல் த்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து என்னோட லோட் வந்து பாயிண்ட் லோடாக கேட்டிருக்காங்க. பாயிண்ட் லோட் எங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து எல் பை ஃபோர் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் திங், ஃபஸ்ட்டு விஏவிபி கேல்குலேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹாஃப் டிஸ்டன்ஸில் வந்து மொமெண்ட் ஜீரோவாக வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஹெச். நான் லாஸ்ட்டாக சொல்லி தந்த மாதிரி தான், லோட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நார்மலோட எக்ஸ்பிளேஷன் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆங்குலர் ட்விஸ்ட் இன் சாலிட் சர்க்குலர் ஷேப்
of diameter D and length L subjected to torque T is theta. Angular twist is another similar shaft of half of the length subjected to same torque T in kudutirukka. So first enna na torque vandu rendathukku same da solla nammoda torque formula actually nammoda torsional equation formula CT divided by L is equal to T divided by J. So idhula T mattum one side la eduthu mathadala idhula adhe mari idhu or part. அடுத்த இன்னொரு பார்ட்ல என்ன சொல்றாங்க இந்த எல்லோட வேல்யூ வந்து எல் பை டூ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நான் எல் பை டூ டிஸ்டன்ஸ்ல போடுறேன் டி வந்து சேம் ஆகுது அப்ப இத ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணும் போது என்னோட தீட்டாவோட ரேஷியோ எப்படி கிடைக்குதுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ தீட்டா தட் மீன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதை சிம்பிளிஃபை பண்ணா இது உங்களுக்கு கிடைக்கும் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரியா அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன் எ தின் வால் டி செக்ஷன் த ஷியர் சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட் த பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட்ல சென்டர் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி மாற்றி மாற்றி இங்கே இங்கே கொடுத்துருந்தாங்க அண்ட் தென் இங்கே இங்கே அப்படி ஸோ கரெக்டான ஆன்சர் இதுதான் லொக்கேட் பண்ணியிருக்கிறது ஷியர் சென்டர் வந்து என்னோட டி செக்ஷனில் இங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அண்ட் தென் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் எ சிமெட்ரிக்கல் ஐ செக்ஷன் ஐ செக்ஷனோட ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இதுதான் நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் டயக்ராம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அந்த நெக்ஸ்ட் த வெயிட் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட் shall be calculated using. So, இது வந்து ஹாலோ ஷாஃப்ட் கேட்டுக்கா ஒன்றும் ஜஸ்ட் சிம்பிள் ஏரியா இன்டு வால்யூம் அவ்வளோதான் ஹாலோ ஷாஃப்ட் வெயிட் வேணும்னா உங்களோட வால்யூம்லேருந்து நம்ம வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணால் இன்டு ரோஜி ஸோ இது ஹாலோ ஷாஃப்ட்ன்றதுனால ஏரியா ஃபார்ம்லா ஃபைவ் பை ஃபோர் டி நாட் ஸ்கொயர் மைனஸ் டிஐ ஸ்கொயர் ஸோ வால்யூம்னால இன்டு எல் அதையே வந்து நம்ம வெயிட்டாக மாற்றுறதுனால ரோ இன்டு ஜி நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டான்ஜென்ஷியல் The tangential or shear stress on your oblique plane at an angle theta to the cross-sectional of your body which is subjected to a direct tensile stress sigma is equal to. Actually, அவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு tangential or shear stress தான் கேட்டிருக்காங்க நமக்கு ஓகேவா ஸோ இதில் tangential stress கேட்டிருக்கனால இங்கே என்ன கண்டிஷன் இருக்கு தீட்டா கொடுத்துருக்காங்க டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலாக நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு அண்ட் தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஃபார்ம்லா வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு தட் மீன்ஸ் சிக்மா டிவைட் பை டூ ஓகேவா இதுக்கு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் எடுத்தா ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ சிக்மா டி கேட்டிருக்காங்க சிக்மா என்னை வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி கேட்டிருக்காங்க சிக்மா டி ஃபார்மில் வந்து சிக்மா டிவைட் பை டூ சைன் டூ டிடா இதெல்லாம் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் கேட்டால் இந்த ஃபார்ம்லாம் அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்டால் இந்த ஃபார்ம்லாம் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு இந்த ஃபார்ம்லாம் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்க்கு இந்த ஃபார்ம்லாம் ஜஸ்ட் நம்ம ஃபார்ம்லாவை மக்கப் பண்ணி தான் ஆகணும் இதுக்கெல்லாம் சரியா ஸோ இதில் நிறையா கேசஸ் இருக்குது ஸோ இது வந்து வென் ஆங்கிள் தீட்டா ஆப்ளிக்கு பென் சப்போஸ் டூ மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர்னா அதுக்கு வேற ஃபார்முலாஸ் இருக்கு சரியா ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்முலா சிம்பிளா வந்துடும் ஓகேவா ஜஸ்ட் மக்கப் தான் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து A bar having cross sectional area of 700 mm square is subjected to axial load at the position the value of stress in segment QR கேட்டிருக்காங்க ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்குது இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே 63 இங்கே 21 49 35 பி QRS இருக்குது ஸோ QRஓட ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்ம்ல லோட் டிவைடட் பை ஏரியா எனக்கு தெரியும் ஏரியா கொடுத்துட்டாங்க அப்போ என்னோட QRஓட லோட் ஃபஸ்ட்டு நான் கேல்குலேட் பண்ணும் லோட் கேல்குலேட் பண்ணாதான் அதில் டிவைட் பண்ணி என்னோட ஆன்சர் கேல்குலேட் பண்ணும் லோட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ ஆக்சுவலாக இங்கே 63 வெளியில் இருக்குது ஆனால் இந்த சைட் இப்போ 63 இங்கே வந்து இது வந்து என்னவா இருக்குது நமக்கு டென்சைல் ஃபோர்ஸாக இருக்குது 63 பாயிண்ட் அப்போ இங்கே 63 இருந்துச்சுன்னா இங்கே 63 கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்னோட ஃபஸ்ட்டு பாரோட லோட் வந்து 63 தான் ஸோ இதை நான் எப்படி இங்கே வந்து இது பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா என்னோட 63லேருந்து 35 ஆக்சுவலாக 35 மட்டும்தான் போயிருக்கு அப்போ நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன இருக்குது 28 இருக்குது அப்போ நான் இங்கே 28 போகுதுன்னா இங்கே 28 தட் மீன்ஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது இந்த 28 இங்கே 49 போகுதுல அப்போ அந்த 49ல 28 போச்சுன்னா ரிமைனிங் 21 ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேல்யூ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணணும் கரெக்டாக ஈக்குவேட் பண்ணணும் இஷ்டத்துக்குன்னு போடக்கூடாது நான் அதனால தான் ஒரு ஒரு பார்க்கு என்ன லோடு ஃபஸ்ட்டு பிக்யூக்கு 63 கியூஆருக்கு 28 வந்திருக்கு அண்ட் தென் ஆர் 21 வந்திருக்கு
21. So actually number ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதில் ஃபஸ்ட்டு வந்து 63 அப்போ எங்கே ரிமைனிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் ஸோ அது 28 அதுதான் அந்த பாரோட அந்த 28 வந்து ஈக்குவலைஸ் ஆச்சுன்னா நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கரெக்டாக அந்த 49 கூட நம்ம மைனஸ் பண்ணும்போது 21 அந்த லாஸ்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டுக்கும் கரெக்டாக லோடு நமக்கு வந்து ஈக்குவேட் ஆகணும் அப்படின்னா தான் கரெக்ட் நம்ம இஷ்டத்துக்குன்னு இதை போட முடியாது சரியா ஸோ அப்போ என்னோட லோடு வந்து 28 நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை ஏரியா ஸோ ஈஸியாக நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 40 இது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஸோ மெகா பாஸ்கல்ல என்னோட ஆப்ஷன் இருந்ததுனால இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இந்த டயக்ராம் கொடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிகர் ஷோ ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபிகர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இந்த ஃபிகர் கொடுக்கல இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் எ சர்டைன் பாயிண்ட் இன் எ ஸ்ட்ரெஸ் பாடி த மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் ஆர் 100 MPa அண்ட் 20 MPa ரெஸ்பெக்டிவ்லி த ரேடியஸ் ஆஃப் மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிள் ரெப்ரசன்ட் திஸ் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிளில் தான் ஆக்சுவலாக இதில் ரொம்ப ஈஸி கான்செப்ட் டயக்ராம் வந்து எல்லாமே டென்சைலில் இந்த சைடும் டென்சைல் இந்த சைடும் டென்சைல் வந்துச்சுன்னா என்னோட ரேடியஸ் ஆஃப் மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிளோட ஃபார்முலா σ1 - σ2 / 2 சப்போஸ் இது வந்து டென்சைல் இது கம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா என்னோட இட் மீன்ஸ் மோர் சர்க்கிள் ரேடியஸ் இருக்குல்ல ஸோ அதோட ஃபார்முலா வந்து σ1 + σ2 / 2 ஓகேவா ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ அப்போ எனக்கு என்ன டயக்ராம் கொடுத்துருக்குன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ σ1 - σ2 / 2 ஸோ 100 - 2 ஸோ 100 - 20 / 2 போட்டால் 40 டேரெக்டாக இது ஆன்சர் எடுத்துலாம் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்தா σ1 + σ2 / 2 போடணும் சரியா ஸோ அதுக்காக தான் ரெண்டு டயக்ராமும் கொடுத்துருக்கேன் அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கிரிப்ளிங் லோட் டேக்கன் பை எ காலம் வித் போத் என் ஹிஞ்சஸ் 100 kN இந்த கிரிப்ளிங் லோட் டேக்கன் பை த சேம் காலம் வித் ஒன் அண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் அதர் அண்ட் இஸ் ஃப்ரீ ஆக்சுவலாக இது தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம காலம் அந்த 4N கண்டிஷன் இருக்குல்ல அந்த என் கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது என் போத் என் ஹிஞ்சுடுனா ஃபார்ம்லா π²e/EI/L². ஸோ இந்த 4 ஃபார்முலாஸும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இவனோட போத் என்சார் ஹிஞ்சுடு வேல்யூ 100 kN சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு வந்து இதை வந்து அப்படியே போத் என் ஒன் அண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் அதர் அண்ட் இஸ் ஃப்ரீயோட வேல்யூ என்ன கேட்குறாங்க அப்போ இதோட வேல்யூ இருக்குல்லப்பா அது 100 அப்போ ÷4 25 kN அது இப்போ இந்த சம் போடணும்னா உங்களுக்கு இந்த 4 ஃபார்முலாவுமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் ஜஸ்ட் நீங்கள் மக்கப் பண்ணாலும் ஓகே தான் ஸோ மக்கப் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இன் மீட்டர் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 10 m சப்ஜெக்டட் டு 0.100 kN இது இஐ வேல்யூ இது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஃபார்முலாவில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட ப்ரீவியஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபார்முலா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபார்முலாஸ் எது எதுக்கு என்ன ஃபார்முலாஸ்ன்னு கிளியராக கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாக்கு WL³/48 இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுவும் ஃபார்முலா தான் த ஃபிக்ஸட் என் மொமெண்ட் அட் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் எ பீம் சப்ஜெக்டட் டு யூவிஎல் ஆஃப் இன்டென்சிட்டி க்யூ அட் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் 0 இன்டென்சிட்டி அட் ரைட் ஹேண்ட் இஸ் கிவன் பை ஆக்சுவலாக உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்முலா -WL²/20 சப்போஸ் இது மாதிரி டயக்ராமில் இருந்துச்சுன்னா -WL²/30 அதுக்காக தான் இதையுமே நீங்கள் வந்து என்னோட ஃபார்முலாஸ் வீடியோஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மோஸ்ட்டாக அந்த நமக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் ஒரு ஃபார்முலாஸ் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்விங்க்கே வரும் ஓகேவா ஓகே அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் பிரின்சிபல் பிளைன் பிரின்சிபல் பிளைன் அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க 0 தான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா பிரின்சிபல் பிளைனில் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகாது ஸோ தட் வேல்யூ வில் பி 0 ஓகே அந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு த ஹாஃப் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு த ஹாஃப் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னா σ1 - σ2 / 2 அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிரின்சிபல் போட்டிருக்காங்க ஹாஃப் ஓகேவா அது ஜஸ்ட் நம்மளோட பார்த்தாலே தெரியும் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணாலே இந்த ஹெட்டிங்கில் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ப்ராப் ஆஃப் எ ப்ராப்டு கேண்டிலிவர் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் வித் WL³/m
ஸோ ப்ராப்டு கேண்டிலிவராக இருக்குது. ஸோ இதோட ப்ராப்போட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட், அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். நம்மளோட அப்வர்ட்னு பார்க்கும்போது யூடியில் கன்சிடர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கேண்டிலிவர் ஒரு ப்ராப் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, அதுக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆ ஓகேவா, ஸோ பிஎல் கியூப் டிவைட் பை 3EI. ஓகே, சப்போஸ் இந்த கேண்டிலிவருக்கு யூடிஎல் இருந்துச்சுன்னா டபிள்யூஎல் பவர் டிவைட் பை 8EI. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிரும். இதுதான் பியோட வேல்யூ. ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் a bar of cross sectional area 2 cm square and l length 100 cm fixed to rigid support at both end at a temperature of 25 degree celsius the bar is subjected to an increase in temperature of 30 degree celsius if the coefficient of linear thermal expansion of the material is 10 × 10⁻⁶ per degree celsius and e 2 × 10⁵ newton per mm square the stress in the bar is stress value ketirukanga romba simple idu actually enna pannona idu vandu டர்ம் டெம்பரேச்சர் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக நம்ம இ இஸ் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் சிக்மா டிவைட் பை இ, இதில் போட்டு நான் டைரெக்டாக டி சிக்மா கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ளூட் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்ணும், இயோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஸ்மால் இ ஸ்ட்ரெயினோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும். ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னது, டெல் எல் டிவைட் பை எல். ஸோ இந்த டெல் எல்லுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா டிஎல். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டிப்பாக குவெஸ்சனில் இருக்கும், லீனியர் தேர்மல் எக்ஸ்பான்ஷன் வேல்யூ. அண்ட் டியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க, 25 இதில் இருக்கிறது, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னோட 30 டிகிரியிலேருந்து 25 இன்க்ரீஸ் ஆனதுனால நான் வந்து இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 5. அண்ட் தென் எல்லோட வேல்யூ 100 சென்டிமீட்டர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு டெல் எல்லோட வேல்யூ கிடச்சிரும். ஆஃப்டர் ஒரிஜினல் லென்த் இங்கே கொடுத்துருக்காங்களா 100 சென்டிமீட்டர், இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். என்னோட ஃபார்முலா என்ன, இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை இ. ஸோ எனக்கு சிக்மா தான் தேவை, யங் ஸ்மால்னஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கிடச்சிரும். தட் மீன்ஸ் 10 நியூட்டன் பர் mm². ஓகேவா, கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இருந்தால் டெல் எல் வந்து ஆல்ஃபா டிஎல்னு கேல்குலேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த மேக்ஸிமம் பெர்மிசபிள் லோட் ஆன் ஸ்டீல் பார் ஆஃப் 20 mm டயா வென் த ஃபேக்ட் ஸ்டீல் பார் ஆஃப் 20 mm டயா வென் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 1.8 அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இஸ் 495 MPa இஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் தான், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. சரி, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளோட லோட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட வேல்யூக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 20 mm டயா. ஸோ 20 mm டயா இருக்கனால நம்ம 5/4 × d² போட்டால் நமக்கு ஏரியா கேல்குலேட் ஆயிடும். அண்ட் தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 1.82 கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் தானே தேவை, அப்போ வந்து நம்ம என்ன ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு மேக்ஸிமம் பெர்மிசபிள் லோடு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்டு ஏரியா டிவைடட் பை உங்களோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டால் நமக்கு வந்து லோட் வேல்யூ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வேல்யூனா இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட குவெஸ்சன் பேப்பரில் இருக்கும், ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டூ டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஹேஸ் லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சிக்மா எக்ஸ் 100 நியூட்டன் பர் mm² அண்ட் சிக்மா ஒய் 200 நியூட்டன் பர் mm² இன் டூ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன் த எக்ஸ் ஒய் குவாடினேட்டட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள். ஆக்சுவலாக இது மோர் சர்க்கிள் மெத்தடில் நம்ம இஸ் ஈக்குவல் டு 100 அண்ட் தென் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 இன் டூ மியூச்சுவல் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ நம்ம மோர் சர்க்கிள் எப்படி போனால் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், தட் இஸ் அது ஓ பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா எக்ஸ், ஸோ சிக்மா எக்ஸுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், 100 கொடுத்துருக்கேன். ஓகேவா, அண்ட் தென் சிக்மா ஒய் அந்த ஓ பாயிண்ட்லேருந்து அடுத்தது சிக்மா ஒயோட வேல்யூ 200. ஸோ ஓபி வந்து 100 அண்ட் தென் ஓபி ஆல்சோ 200. ஓகேவா, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களா, இந்த மோர் சர்க்கிள், ஆக்சுவலி இந்த மோர் சர்க்கிளுக்கு சென்டர் தான் எனக்கு தேவை. ஓகேவா, இந்த சென்டர் பாயிண்ட் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது 100, இது 200, அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், 200 இருக்குமா, இந்த 200ல ஆஃப் என்ன இருக்கும் எனக்கு, சாரி ரிமைனிங் 100 இருக்கும், இதில் ஆஃப் 50 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓஏ இந்த இதுக்கு நமக்கு சென்டர்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 150 இருக்கும், இங்கே ஒரு 150 இருக்கும், அதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் 150 இருக்கும், ஒய் ஆக்சிஸில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால 150, 0 போட்டுவாங்க. ரொம்ப சிம்பிள், நான் அகைன் சொல்கிறேன், இங்கே ஓபிக்கு 100 அண்ட் சாரி ஓபிக்கு 100 ஃபஸ்ட் வேல்யூ, அடுத்தது ஓலேருந்தே நமக்கு வந்து 20,
sorry 200 ipo namakku vandu center of the more circle dhaan kekranga appo center of the more circle na ipo total la inge irukkuradhu evlo na idu or 100 idu or 200 appo total la inge enna irukku inda remaining part vandu remaining 100 la irukku seriya appo idoda center la dhaan namba edukrom more circle ipdi dhaan namba edukrom seriya appo inda more circle evlo 50 irukum inge remaining evlo irukku 100 irukum appo evlo irukku 150 adhaan x axis y axis la 0 x axis la 150 nu solradhu okay va so inda concept nalla appo more circle method la nariya question kekpaanga adanal inda concept nalla theliva purinjikkeenga so idu vandu 100 idu 200 okay va next vandu enna na the force required to cause rotation theta at the property end of the proper cantilever beam of span L EI is actually enna idla rendu condition formula nabaga vechukenga namakku normal relative stiffness la namba enna pannuvom fixed ah irundha 4EI by L hinged ah irundha 3EI by L adhe same thing ingeyum nabaga vechukenga inga vandu property end la irukku inda property end la avanga enna pannirukanga na the moment due to rotation theta a at the end of a is fair and b is fixed ஓகேவா ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க இந்த கொஷின் தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷனில் 4EI தீட்டா ஏ டிவைட் பை எல் இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து சப்போஸ் அவங்க எம்பி கேட்டிருந்தா 2EI தீட்டா ஏ டிவைட் பை எல் போட்டிருப்போம் ஆனால் அவங்க வந்து எம்ஏ கேட்டிருக்கிறதுனால 4EI தீட்டா ஏ டிவைட் பை எல் சப்போஸ் இவங்க இது ஃபிக்ஸட் கேட்டிருக்கனால இந்த ஃபார்முலா வந்துச்சு சப்போஸ் இது வந்து ஹிஞ்சிடு கேட்டிருந்தாங்கன்னா ஹிஞ்சிடில் எம்ஏ கேட்டிருந்தாங்கன்னா 3EI தீட்டா ஏ டிவைட் பை எல் இதில் ஒரு டேப்லேஷன் இருக்குது அந்த டேப்லேஷன் எல்லா வேணும்னா நீங்கள் பார்த்துக்குங்க ஃபுல்லாக அந்த சாப்டரில் போய் எல்லாத்தையும் இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபேர் அண்ட் பி இஸ் ஃபிக்ஸட்னா எம்ஏ 4EI தீட்டா ஏ டிவைட் பை எல் சப்போஸ் அட் ஃபேர் அண்ட் இஸ் ஹிஞ்சிடு 3EI தீட்டா ஏ டிவைட் பை எல் அதே இந்த ப்ராப்டில் உங்களுக்கு எம்பி கேட்டிருந்தாங்கன்னா 2EI தீட்டா ஏ டிவைட் பை எல் ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஈச் ஈக்குவல் டு பி ஆக்ட் அட் ரைட் ஆங்கிள் தர் எஃபெக்ட் மே பி நியூட்ரலைஸ்ட் பை எ தேர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் தர் பைசெக்டர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் வந்து ஆக்ட் ஆகுது இதை வந்து தேர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்போ இங்கே 45 இங்கே 45 வருமா இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணால் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற பி காஸ் 45 இங்கே இருக்கிற பி காஸ் 45 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணலாம் அப்போ 2 cos 45 அப்போ காஸ் 45 வேல்யூ வந்து 1/√2 ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்னோடய ஆரோட வேல்யூ மேக்னிடியூடு மேக்னிடியூட் என்ன இருக்குன்னா √2p இருக்கும் ஓகேவா ஸோ இதை பார்த்துக்குங்க இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்குறாங்க அந்த இது வந்து த யூனிஃபார்ம் சிம்பிளி சப்போர்ட்டட் இஸ் சப்ஜெக்டட் த கிளாக் வைஸ் மொமெண்ட் எம் லெஃப்ட் ஹெண்ட் அந்த மொமெண்ட் ரெக்கார்ட் அட் த ரைட் எண்ட் ஆஃப் த பீம் ஸோ தட் த ரொட்டேட் ஆஃப் ரைட் எண்ட் இஸ் 0 இஸ் ஈக்குவல் டு m/2 தான் ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மொமெண்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ரொட்டேட் பண்ணுறது ஸோ ரைட் ஹேண்ட் இட்ஸ் 0 ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க m/2 தான் இது ஆப்ஷன் இருக்கும் அண்ட் தென் கேண்டிலிவர் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் அண்ட் இஐ இஸ் சப்ஜெக்டட் டு கான்சென்ட்ரேட்டட் லோட் அட் மிட் ஸ்பேன் த ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்ட் சேமஸ் உங்களோட கேண்டிலிவர் பீமில் மிட் ஸ்பேனில் லோடு ஆக்ட் ஆகுது அப்போ உங்களோட ஸ்லோப்போட ஃபார்ம்லாம் கேட்குறாங்க WL²/8i ஸோ இதுக்குமே உங்களோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபார்ம்லா எல்லாத்துக்குமே நீங்கள் படித்தாதான் இதை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அண்ட் தென் த சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் 2 mutual பெர்பண்டிகுலர் ஆர்பிட்டரி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் டியூ மியூச்சுவல்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX அண்ட் IYY சொல்லுவோம்ல அந்த ஆக்சஸ் தான் சொல்கிறாங்க இது வந்து ரெண்டுமே எப்படி இருக்குன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஜஸ்ட் தியரி பார்ட் தெரிஞ்சுக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் இஃப் த பாய்சன் ரேஷியோ இஸ் 0.3 ஃபார் ஏ மெட்டீரியல் த ரேஷியோ ஆஃப் E2G இஸ் ஆக்சுவலாக உங்களோட எங்ஸ் மாடலுக்கும் ஷியர் மாடலுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க அப்போ நமக்கு வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒன்று வந்து E=2G 1+μ இன்னொன்று வந்து 3K 1-2μ ரெண்டு இருக்குது ஸோ இதில் ஏன் நான் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கேன் ஷியர் மாடலஸ் கேட்டிருக்கனால இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் μ-வோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் E/G-வோட ரேஷியோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இது ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஃபார்முலா அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபார்முலாவை நல்லா கிளியராக படிச்சுக்குங்க ஸோ அண்ட் தென் E/K அடுத்த இதில் நமக்கு E/K-வோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க மியூ வேல்யூ கேட்குறாங்க ஸோ E/K-னா நம்ம அடுத்த ரிலேஷன் கான்செப்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா போடுறோம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ மியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் சேம் திங்
And the next question, in the radius of Mohr's circle for stress at a point in a body to sigma x is equal to minus 160. It is sigma y is equal to 350. So, in our last sum, we have ஒரே டைரக்ஷன்ல போட்டோம் ஏன்னா ரெண்டுமே பிளஸ் வேல்யூ தான் வந்துச்சு ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா நான் ஒரு ஓ பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஸோ சிக்மா எக்ஸ் மைனஸ் 160 அதனால நான் மைனஸில் நான் போடுறேன் 160 அண்ட் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 350 ரைட் சைடில் கொடுக்குறேன் ஏன்னா இது பிளஸ் வேல்யூ ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்லப்பா இதுலேருந்து இது வரைக்கும் டோட்டலாக இந்த டோட்டல் எடுத்துக்குங்க சரிங்களா ஸோ இப்போ இதில் ஹாஃப் டிஸ்டன்ஸ் 80 இதில் ஹாஃப் டிஸ்டன்ஸ் 175 ஸோ அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் இதில் எப்படி இதில் நான் கேல்குலேட் பண்ணுன்னா 160 350 டிவைடட் பை 2 ஓகேவா ஸோ 160 டிவைடட் பை 2 வந்து 80 அதுக்கப்புறம் 350 டிவைட் பை 175 இதை ரெண்டுத்தையும் இந்த ஃபார்மெட்டில் போட்டால் என்னோடய ஆன்சர் வந்து எனக்கு ஈஸியாக ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் கிடச்சிடும் ஆக்சுவலாக லாஸ்ட் சம் நான் ஏன் ஒரே சைடில் போட்டேன் ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சு இந்த இதில் ஏன் போட்டோன்னா ஒன்று மைனஸ் ஒன் ப்ளஸ் அப்போ நான் இந்த இதிலேருந்து எடுக்கிறேன் ஸோ மோர் சர்க்கிள் ஃபார்மட் இப்படி வரும் நமக்கு சரிங்களா ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வரும் அப்போ அதோட ரேடியஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா நமக்கு 255 வந்துடும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது 255 உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மோர் சர்க்கிள் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த லாஸ்ட் 2 க்வெஸ்சன் பேப்பர் டிஆர்பிக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த டிஆர்பியோட லாஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் 2012 அண்ட் 2017 இருக்கிற ப்ராப்ளம் சால்விங் க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதுவும் ரெண்டே சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த ப்ராப்ளம் பார்த்தாலே இப்போ கம்மிங்காக இப்போ இந்த டிஆர்பி வரப்போதில் ஸோ அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு சப்ஜெக்டில் நீங்கள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் உங்களுக்கு வேணும் ஸோ சரி உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் ப்ரீவியஸாக இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே நான் ஃபார்முலாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டராக இருந்தாலும் சரி இல்லை லாஸ்ட் மினிட் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் சரி ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ